மக்களே வணக்கம். கலப்படம் நம் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தொடங்கி நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கலந்திருக்கு. நச்சுப் பொருட்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை நாம் உண்றதால நம்ம மரணம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்படுறோம். கலப்படம் நிறைந்த பொருட்களில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கடுகும் ஒன்று. உண்மையிலேயே நம்ம வீட்டில் கடுகு தான் பயன்படுத்துகிறோமா, இல்லை கடுகில் ஏதாவது கலப்படம் இருக்கா? அப்படி கலப்படம் இருந்தால் அந்த கடுகு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கலப்படம் உள்ள அந்த கடுகை நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடுகில் என்னென்ன கலப்படம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான கடுகுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். கடுகு உணவில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா தவிர்க்கவே முடியாத ஒன்று. எந்த பதார்த்தமாக இருந்தாலும் அதை தாளிக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு பயன்படுத்துவாங்க. நம் முன்னோர்கள் எல்லா தாளிக்கக்கூடிய உணவுகள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு பயன்படுத்தினாங்க. அதுக்கு காரணம் செரிமானத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு ரொம்பவே பக்குவம் வாய்ந்தது. செரிக்க முடியாத உணவு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு செரிமானம் பண்ணிடும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் எல்லா தாளிக்கக்கூடிய உணவுகள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு பயன்படுத்தினாங்க. இதில் வெள்ளைக்கடுகு சமையல் கடுகுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது. வெள்ளைக்கடுகு பல மருந்துகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. சமையல் கடுகு ஏராளமான மருத்துவ குணங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டுள்ளது. சமையல் கடுகு நம்ம சாப்பிட்றதால வாத நோயை குணப்படுத்தும், ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும், விஷத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடும், கெட்ட கொழுப்பை வந்து கட்டுப்படுத்தும், உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சமையல் கடுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேக்டீரியாக்கள் போன்ற கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை அந்த ஆற்றல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் கடுகுக்கு இருக்குது. கடுகு ஏன் கலப்படமாக மாறுது, என்னென்ன பொருட்களை கடுகில் வந்து கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தரம் குறைந்த கேழ்வரகையும் ஆர்ஜிமோன் விதைகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகில் கலப்பாங்க. தரம் குறைந்த கேழ்வரகு எந்தவித பக்க விளைவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித ஒரு பயனுமே இல்லை. கடுகு செய்யக்கூடிய எந்த பயனுமே இந்த கேழ்வரகில் கிடையவே கிடையாது. ஆனாலும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு கூட சேர்ப்பாங்க. இரண்டு ஆர்ஜிமோன் விதைகள், இது பிரம்மத்தண்டு உச்சி விதைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க. கடுகு செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலையாக முளைக்கக்கூடிய செடி தான் ஆர்ஜிமோன் விதைகள்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாப நோக்கத்துக்காக பணம் அதிகமாக பெறணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலையை நீக்காமல் கடுகு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சேர்த்து கலப்படம் பண்ணிடுவாங்க. இந்த ஆர்ஜிமோன் விதைகளை கடுகில் சேர்த்து கலப்படம் பண்ணுறதால வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படும். நாளடைவு செல்ல செல்ல பார்வை கோளாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்டாகலாம். பக்கவாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்டாவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னால் ஆர்ஜிமோன் விதைகளை பயன்படுத்தினவங்க ஆந்திராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் இருந்திருக்காங்க. நாம் வாங்கக்கூடிய விதைகள் மற்றும் ஆயில் பாக்கெட்டில் ஆர்ஜிமோன் விதைகள் இல்லை அப்படின்னு அச்சிடப்பட்டிருந்தால் தான் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்ஜிமோன் விதைகள் நச்சுத்தன்மை உடையது, கொடூரமான நோயை வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த ஆர்ஜிமோன் விதைகளுக்கு இருக்குது. இதன் தாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிரமடையும் போது தொட்டால் அவங்குகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால்களில் காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீங்கு விளைவிக்கும். இதனால் இருதயம் பாதிக்கப்பட்டு இறுதியாக மரணம் வாய்ப்பு வந்து பார்த்திங்க நம்ம தள்ளப்படுவோம். குளுக்கோமா வந்து பார்த்திங்க உண்டாகி பார்வை வந்து பார்த்திங்க பறிபோயிடும். ஒரே நாளில் உண்டாகாது, தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்க நீங்கள் சாப்பிடும்போது தான் வந்து பார்த்திங்க ஆர்ஜிமோன் விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வரும். கடுகு எந்த அளவுக்கு கலப்படம் பண்ணுறாங்க, அதனால் எந்த அளவுக்கு தீமை ஏற்படுது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போது கடுகு கலப்படத்தில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பல்லில் அது எளிமையாக வந்து நசுங்கி போயிடும். அப்படிப்பட்டதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு. கேழ்வரகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடினமாக இருக்கும், அது உங்களுடைய நசுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து கலப்படமான கடுகா கலப்படம் இல்லாத கடுகு அப்படின்னு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு நீங்கள் அள்ளி பார்க்கும்போது அதோடைய வெளிப்புறத்தில் சொரசொரப்பாகவும் பெரிதாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னா அதில் ஆர்ஜிமோன் விதைகள் கலந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கடுகு உங்கள் கையில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்க்கும்போது கடுகு மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கலப்படம் இல்லாத கடுகு, ஆரோக்கியமான கடுகு. அதே சமயத்தில் கடுகு நீங்கள் நசுக்கி பார்க்கும்போது கடுகு வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற கடுகு, அது வந்து ஒரு கலப்படமான கடுகு. என்ன மக்களே, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கடுகில் இவ்வளவு பார்த்திங்க அப்படின்னா தீமைகள் இருக்குது. கடுகுகளை வாங்கும்போது கலப்படமாக இருக்கா இல்லையான்றதை வந்து பார்த்து வாங்குங்க. வீட்டிலேயே நான் சொன்ன அந்த முறைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கடுகு கலப்படமாக கலப்படம் இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். அதை தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.